இப்போ கொரோனா வைரஸ் சம்மந்தமாக நம்ம மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தில் இன்றைக்கு தேதி வரைக்கும் ஒரு கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் கேஸ் கூட கிடையாது. இருந்தாலும் நம்ம முழு எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும். நம்ம மாவட்டத்தில் அரசாங்கம் சார்பாக பல்வேறு நுழைவாயிலில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் பார்டர் செக் போஸ்ட், இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம மருத்துவ குழுவை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னிலேருந்து மருத்துவ குழு ஒவ்வொரு இடத்துலையும் வர பயனாளிகளை செக் பண்ணுவோம். ஒரு ஸ்க்ரீனிங் தான், ஒரு ப்ரிமினரி ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். இந்த மாதிரி கொரோனா வைரஸுடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஏதாவது அந்த பயனாளிகளுக்கு இருக்கா, எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி யார் டெஸ்ட் செய்யணும், யாருக்கு பிரச்சனை இல்லைங்கிறதையும் நம்ம பார்டர்லையும் செக் பண்ண போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன்லையும் செக் பண்ண போகிறோம், பஸ் ஸ்டாண்ட்லையும் செக் பண்ண போகிறோம். இதை தவிர பொதுமக்கள் யாராவது ஃபீவர் அல்லது காஃப், இருமல், ஃபீவர் அல்லது முக்கியமாக நெஞ்சில் வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால், நெஞ்சில் இறுக்கமாக இருந்து சுவாசம் எடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால், நீங்கள் உடனே செல்ல வேண்டிய ஒரே இடம் வந்து அரசு மருத்துவமனை தான். உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் வந்து உங்கள் சிம்டம்ஸை நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கனாலே போதும். அதுக்குண்டான பரிசோதனை தேவை இருந்தால் பரிசோதனையும் பண்ணுவாங்க, இல்லை அது உங்களுக்கு கொரோனா வைரஸ் சம்மந்தமானதில் சாதாரண ஜலதோஷம் தானாலும் அதை செக் பண்ணி உடனே உங்களுக்கு சொல்லிடுவோம். உங்களோட அச்சத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லலாம். முக்கியமாக நம்ம அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. திருவாரூர் மாவட்டத்திலேயே நம்மளுக்கு வந்து இந்த செக் பண்ணுற யூனிட்டும் நம்மளுக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்லேயே இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே டெஸ்டிங் யூனிட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்னா, ஒன்று நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு ஹேண்ட் வாஷிங் எப்படி பண்ணுங்கிற ஒரு 30 செகண்ட் வீடியோ இருக்குது. ஒரு 30 செகண்ட் வரைக்கும் தரவாக சோப்பு போட்டு கை கழுவுனாலே அந்த வைரஸ் வந்து, கையில் இருக்கிற வைரஸ் வந்து வெளியே போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா, ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு தும்பும் போது டைரெக்டாக காற்றுல ட்ராப்லெட்ஸ் ஆகும், இல்லை அந்த நபருடைய இன்ஃபெக்ட் ஆன நபருடைய கையிலேருந்து டேபிள் சேர் அல்லது ரெயிலிங்ஸ் போன்ற சர்ஃபேஸில் அது இருந்ததுன்னா அப் டு 8 மணி நேரம் வரைக்கும், 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அந்த வைரஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ்லேருந்து அந்த உயிரோடு இருக்கிறது நம்ம அந்த திருப்பி அந்த டேபிள் சேரை தொட்டுட்டு நம்ம முகத்துலேயோ கண்ணிலையோ வாயிலையோ வைக்கும்போது அந்த வாய் மூலமாகவும் மூக்கு மூலமாகவோ நம்ம வைரஸ் உள்ளே செல்வது. ஸோ நம்ம பல இடத்துக்கு போகும்போது பல இடங்களில் பல டேபிள் சேர் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் முக்கியமாக என்ன, நம்ம எப்போ எங்கே வெளியில் போனாலும் டச் பண்ணாலும் உடனே நம்ம வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தரவோ விரலுக்கு இடையில், பாம் பின்னாடி, கைக்கு பின்னாடி, இத்தனை எல்போ வரைக்குமே தரவோ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே, இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ரெகுலராக குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணாலே இந்த கொரோனா வைரஸ் வந்து வர்றது கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த அதை தவிர வெளி மாவட்டங்கள்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, இல்லை வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தவங்க இன்ஃபெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் அவங்கள அரசு மருத்துவமனைக்கு அனுப்புங்க. அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்களுக்கு நம்ம நல்ல உயர் எல்லா தேவையிலும் WHO ப்ரிஸ்கிரைப் பண்ண எல்லா நார்ம்ஸ் படியும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா மருத்துவமனையிலையும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதனால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம், இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், கை ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ரொம்ப யாருக்காவது ஃபீவரோ கோல்டோ இருந்தால் அவங்களேருந்து கொஞ்சம் தூரம், 3 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், 1 to 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பொது இடங்களில். அது முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக தவிர்க்க வேண்டியது பொது இடங்களில் அதிகமாக கூட்டம் கூடக்கூடிய பொது இடங்களில் அத்தியாவசியம் இல்லாத நேரங்களில் செல்ல வேண்டாம். அத்தியாவசியமான வேலைகளுக்கு, பல்வேறு வேலைக்கு செல்வதற்கோ இல்லை பொருட்கள் வாங்குறதுக்கோ நம்ம செல்ல அடிக்கடி வெளியில் செல்ல வேண்டியிருக்கும், போக வேண்டியிருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. தேவை இல்லாமல் நம்ம போகிற பல்வேறு பயணங்களை நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். தேவையில்லாத பயணம் ஏற்படுத்தினால் அதிகமாக கான்டாக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 2 எச்சரிக்கை மட்டும் எடுத்தால் போதும், கொரோனா வைரஸ் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் யாரையும் பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக இளையதளங்கள் மூலமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாட்ஸ்அப் மூலமாக ஏற்கனவே ஒரு செய்தி பரவிட்டிருக்கு, வேதாரண்யத்தில் ஒருத்தர் அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு செய்தி பரவிட்டிருக்கு, அது முழுக்க முழுக்க தவறு. அவர் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து அவர் டெஸ்ட்டும் செய்யப்பட்டு கொரோனா வைரஸ் இல்லைங்கிறதே உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை ஒரு சில நபர்கள், சமூக விரோதிகள் அதை வந்து நியூஸாக பரப்பிட்டுருக்காங்க. அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற செய்தி இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி நபர்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த கண்டி அந்த நபர்களை. ஸோ அந்த மாதிரி நான் செய்திகளை நம்பவும் வேண்டாம், அந்த செய்தியை பரப்புபவர்கள் யாராவது இருந்தாலும் நீங்கள் அவங்கள சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது இந்த முக்கியமான இது. குறிப்பாக சில கிராம பகுதிகளில் போலி டாக்டர் யாராவது வைத்தியம் நான் இதுக்கு நாட்டு வைத்தியம் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கு ஏதாவது நான் மாற்று வைத்தியம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்பாதீங்க. குறிப்பாக அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் 1077 அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அங்கே ஒரு ஹெல்த் யூனிட் வந்து 24 மணி நேரம் செயல்படும் பண்ணும். 1077 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம இன்னிலிருந்து செயல்படுத்தியிருக்கோம். அங்கே ஒரு ஹெல்த் யூனிட் 24 hours இருக்கும். உங்கள் சந்தேகங்களையும் உங்கள் புகார்களையும் நீங்கள் அங்கே தெரிவித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும். மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக, பத்திரிகைகளின் மூலமாக, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் மூலமாக வர செய்திகளை மட்டும் நம்புங்கள். வாட்ஸ்அப்பில் வர எந்த விதமான அங்கீகரிக்கப்படாத செய்தியும் நம்பாதீங்க. தேவையில்லாமல் அது சில பேர் வந்து நம்ம பயத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பீதி கிளப்புறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சியர்கள் முறையில் உங்கள் எல்லாரையும் எங்களுடைய ஒத்துழைக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.